ஜோ கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பேலியோ ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். எக்கு கொத்து பரோட்டா. இது பேலியோ ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கொத்து பரோட்டாவையும் இனிமேல் மிஸ் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கான். இந்த ரெசிபிக்கு பேஸான பரோட்டாவை ரெண்டு டைப்பாக செஞ்சு காமிக்கிறேன். சீஸ் போட்டு ஒன்று, சீஸ் போடாமல் ஒன்று. சீஸ் போட்டது என்ன டிஃப்ரென்ஸ்னால் கொஞ்சம் டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து பரோட்டா ரெடி பண்ணிக்கலாம். ஹாஃப் கப் கோகோனட் ஃப்ளவர், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சிலியம் ஹஸ்க், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், சால்ட், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் போட்டுட்டு, இப்போ எவ்வளோ வந்து கோகோனட் ஃப்ளவர் எடுத்தனோ அதில் இருந்து இப்போ 1/2 கப் எடுத்தேன்னா அந்த சேம் கப்பில் வந்து 2.5 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணேன். பட் நம்ம கோகோனட் ஃப்ளவர் வந்து எவ்வளோ வந்து தண்ணியை அப்சர்வ் பண்ணோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே போட்டுட்டு இப்போ நல்லா வந்து டோ மாதிரி பண்ணி 5 to 10 minutes அப்படியே மூடி வச்சிட்டேன். மூடி வச்சுட்டு இப்போ எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இதில் வேறு எதுவும் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் போடல. இப்போ இதை ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சிட்டிங்கன்னா இந்த ரேஷியோவுக்கு 4 உருண்டை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து ஒரு பட்டர் ஷீட்டுக்கு 2 ஷீட்டுக்கு நடுவில் வச்சுட்டு இப்படி இந்த ரோலிங் பின் வச்சுட்டு நம்ம தேய்ச்சோன்னா மெதுவாக ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் தேய்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லில் போட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதுதான். இந்த மாதிரியே எல்லா பரோட்டாவையும் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு பரோட்டாவும் சொல்லி தந்துடுறேன், அதுவும் வந்து 1 மினிட்டில். இப்போ வந்து 2 செடார் சீஸு 2 ஷீட் எடுத்துகிட்டு மைக்ரோவேவில் 30 செகண்ட்ஸு சூடு பண்ணிட்டேன். இல்லாட்டி அப்படியே வந்து ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலும் போதும். இப்போ இந்த சேம் அந்த கோகோனட் மிக்சர்லேயே வந்து இந்த சீஸையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்தியெல்லாம் பிசைய தேவையில்லை, ஓரளவுக்கு அந்த சீஸ் மிக்ஸ் ஆனால் போதும். அதே மாதிரி 4 பாலை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ அது பட்டர் ஷீட்டில் வந்து 2 பக்கம் வச்சு ரோலிங் பின்னில் போடக்கூட தேவையில்லை. நம்ம சும்மா கையிலையே வந்து நான் தட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஷீட் வச்சுட்டு கையில் வந்து நம்ம தட்டிக்கலாம். ஏதாவது ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா எப்போவுமே ஒரு ஆயிலோ பட்டரோ போட்டுக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக க்ரீஸ் பண்ணிடுங்க. பட்டர் இல்லாட்டி ஆயில் போட்டு லைட்டாக க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த தேய்ச்ச அந்த பரோட்டாவையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணால் நல்லது. இப்போ இந்த ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பட் சீஸ் போட்டிருக்கனால அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து ஹார்டாகவும் ஆயிரும். ஹார்ட்னாலும் ரொம்ப ஹார்ட் இல்லை, பட் என்ன பண்ணிங்கனாலும் ரொம்ப சுருண்டெல்லாம் போகாது. திருப்பி போட்டுட்டு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த ஷேப்புக்கு வந்துடும். ஸோ நீங்கள் பயப்படாமல் செய்யுங்க. பட் வந்து நம்ம ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் எப்போதும் குக் பண்ணணும். பெட்டர் வந்து அந்த டெம்பரேச்சர் கம்மியாகவே வச்சுட்டு நம்ம குக் பண்ணணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆறுனதும் கொஞ்சம் ஹார்டாக மாறிடும், நம்மளுக்கு முட்டை கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக பிச்சு இதே மாதிரி செஞ்சு அந்த பிளேட்லேயே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த பேன் வந்து காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றி சோம்பு தாளிச்சுட்டு ஆனியன் போட்டுட்டு, அதுங்களும் யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் வந்து அப்படியே கேரமலைஸ்ட் ஆயிடுச்சு. பட் அதுவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டால் போதும். ரொம்ப போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் டாமினேட் ஆகக்கூடாது, அதனால் அவ்வளோ போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமேலு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே வந்து 1/2 டீஸ்பூன் மட்டும் போடுங்க. போட்டுட்டு அதுலேயே உப்பும் போட்டுட்டேன். அது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து 2 எக்கு, இதுக்கு 2 எக்கு கரெக்டாக இருந்தது. 2 எக்கு இப்போ போட்டுட்டு இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். போட்டுட்டு கோரியண்டர் லீவ்ஸ், அது பார்த்திங்கன்னா 2 to 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டை வந்து கொடுக்கும்.
இப்போ வந்து அந்த எக்கோடு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ எக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வெந்திருக்கு, ஃபுல்லாக வேக விடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ அந்த கொல கொலன்னு இருக்குது, இந்த டைம்லேயே நம்ம பிச்சு வச்சுருக்க அந்த பரோட்டாவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். நான் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுறனால எக்கு வந்து இமீடியட்டாக குக் ஆகிறாது, கொஞ்சம் அந்த கொல கொலன்னு இருக்கும். அதனால் வந்து கம்ப்ளீட்டாக அந்த பிச்சு போட்டிருக்க அந்த பரோட்டா மேலே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி அது கூட வந்து நல்லா ஒட்டிக்கும், மசாலோடு சேர்த்து நல்லா ஒட்டிக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் மெதுவாகவே வந்து இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம். இப்படி கிளறி விடுறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணாலே போதும், நம்ம லோ ஃப்ளேமில் இதை வச்சு குக் பண்ணுறனால தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக மெதுவாக செய்ய வந்து முடியுது. அவ்வளோதான், இப்படியே கூட சாப்பிட்லாம். பட் வந்து ஒரு கறி ஏதாச்சும் ஒரு பலியோ குருமா அந்த மாதிரி இருந்தால் ஒரு ஹாஃப் கப். அப்போ தான் நான் வந்து பெப்பர் சிக்கன் செஞ்சிட்ருந்தேன், ஸோ அதோட கிரேவியே கொஞ்சம் இருந்தது. அப்படியே வந்து அதை ஒரு ஹாஃப் கப் எடுத்து இதில் போட்டுட்டு, அப்போவும் நம்ம கிளறி விடுறப்ப கேர்ஃபுல்லாக கிளறணும். பாருங்கள், சூப்பரான நம்ம பேலியோ எக் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.